இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோவில் கிருணிப்பழம் கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முலாம்பழம், அதாவது கிருணிப்பழம் ஒரு அரைப்பழம், ரவை ஒரு கப்பு, சர்க்கரை ஒரு கப், அடுத்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம், திராட்சை, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு சிறிதளவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருணி பழத்தை நீங்கள் உள்ளே இருக்க விதைகளை நீக்கி சுத்தமாக அதனுடைய சதைப்பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் அதிகமாக கிடைக்குதுங்க. இது வந்து விலையும் கம்மி, சத்துக்களும் அதிகங்க. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பழத்தில் புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து, சோடியம், தாமிரம், கந்தகம், குளோரின், விட்டமின் ஏ, பிசி, இன்னும் நிறைய அமிலங்கள் கலந்துருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே நெய்யில் நீங்கள் பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் ஒன்று இடித்து போட்டு அதையும் வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 கப்பு தண்ணி, ரவை அளந்த கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் முலாம்பழம், சர்க்கரை சேர்த்து அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தருங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லதுங்க. விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்களுடைய செல்களை ஊக்குவிக்கப்படுத்தி, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்கள் வயதாகும் போது கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்துங்க. நல்லா ஓரளவு கொதி வந்தவொடனே நீங்கள் ரவையை வந்து பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக போட்டு நல்லா கிளறிக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த சமையல் வீடியோஸ், சிப்ஸ் செய்கிறது, பிவிசி பைப் சம்மந்தப்பட்டது, கைவினை பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சியில் ஸ்பூன்ஸ் கரண்டி செய்கிறது, பிவிசி பைப்பில் ஸ்டாண்டு, ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு, வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு செய்கிறது, கிரில் சிக்கன், கைவினை பொருட்கள், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறினதும் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா பரவலாக போட்டு அதையும் சேர்த்து கிளறி விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்தும் பொழுது எக்ஸ்ட்ரா இனிப்பு தித்திப்பாக காமிக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இனிப்பு பலகாரத்துலேயும் இல்லை ஒரு இனிப்பு உணவுலேயும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்த பின்னாடி சர்க்கரை 1 கப் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா கிளறுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலக உணவு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சத்து அதிகம் இந்த முலாம்பழத்தில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு மற்ற பழங்களை விட இது சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை தருதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனாக நீங்கள் இருக்கிறத அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டான மனம், முலாம்பழமும் சேர்ந்து நல்லா வீடே கம கம கமன்னு மணக்குங்க. சரியான அளவுக்கு வேக்காடு வந்து உங்களுக்கு கேசரி ரெடியானதும் நீங்கள் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து கலந்துக்குங்க. கலந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சுவையான முலாம்பழம் கேசரி ரெடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் அளவை குறைச்சிட்டு பால் சேர்த்துனிங்கன்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நெய் அதிகமாக போட்டதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வாயில் வச்சோன்னா வலிக்கிட்டு போகிற அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் அம்சமாகவும் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை முயற்சி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.